வணக்கம். நான் இன்றைக்கு இந்த அவலில் வச்சு ஒரு உளுந்தோல் இல்லாமல் ரவுண்டும் இல்லாமல் வடை செய்ய போகிறேன். இதுக்கு என்னென்ன தேவைன்றதை நான் காட்டுறேன். இதுக்கு 2 கப்பு வெள்ளை அவல் எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க. இதோட அரிசிமா 2 ஸ்பூன் போட போகிறேன். மற்றது யோகர்ட் 2 தயிர் தயிர் வந்து 2 ஸ்பூன். இதுக்குள்ள வெங்காயம் உண்டு, 4-5 பச்சை மிளகாய், கருவேப்பமில்லை இருக்குது. மற்றது உப்பு, அது சரியாக காட்டுறேன். இப்போ இது முதல்ல இந்த அவலை நாங்கள் சுடு தண்ணி இந்த தண்ணியில் கழுவி போட்டு ஊற வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். இதுக்கு தண்ணியை ஊற்றி கழுவுவோம். கழுவிட்டு கழுவிட்டு ஊற வச்சுட்டு காட்டுறேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டுது. இதை பாருங்க, நல்லா நசியுது. இந்த இதை அப்படியே தண்ணி இல்லாமல் வடிச்செடுத்துட்டேன். இதுக்குள்ளே வடைக்கு தேவையான பொருளை போடுவோம். இதில் கொஞ்சம் இஞ்சி வெட்டி வச்சுக்கிறேன். இஞ்சி போடுவோம், கருவேப்பமில்லை, பச்சை மிளகாய், வெங்காயம் உண்டு வெட்டி வச்சுக்கிறேன் பெருசு, பெருஞ்சீரகம். இது பெருஞ்சீரகம் போடுறேன். இது வந்து ஜோக்க தயிர், இதில் 2 ஸ்பூன் போடுறேன். இதில் மா இருக்குது, அரிசிமா, வெள்ளை அரிசிமா, இதுலேயும் 2 ஸ்பூன் போட போகிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் உண்டால போடணும். சோடாத்தூள் 1 சிட்டிகை, இந்த கை விரல் 2 ஆல் 1 சொட்டு. அவ்வளோதான். இதை இப்படியே நல்லா மசிச்சு குழைக்கணும். இப்போ இதெல்லாம் குழச்சிட்டேன் பாருங்க. இதை நீ தட்டி கொஞ்சம் தண்ணி தொட்டு இப்படி உருண்டையாக்கி வச்சுட்டு போட சுவமே இருக்கும். இப்போ வாங்க பொறிக்க போடுவோம். இப்படி தட்டிட்டு உளுந்து வடை போடுற மாதிரி போடுங்க. தட்டி வச்சிருந்தா சுகமாக தட்டி போடுங்க.
கொஞ்சம் விளக்கி விடுவோம். பாருங்க, நாலு பொரிச்சு எடுத்துட்டேன். இதே மாதிரி மட்டையும் போட்டு பொரிக்கவும். இப்போ எல்லாம் வடை, இந்த பாருங்க வடையெல்லாம் சுட்டுட்டேன், நல்ல மொறு மொறு மொறுப்பாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க. உளுந்து ஊற போட்டு அரைக்கணும், மண்டி இல்லை. நான் சாப்பிட்டு பார்த்தேன்னா டேஸ்டாக இருக்குது. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, வனஜாவின் சமையலுக்கு லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.